வெற்றி தோல்வி, வெற்றியும் தோல்வியும், வெற்றி தோல்வி, தோல்வி வெற்றி, வெற்றி தோல்வி. இப்படி வெற்றியும் தோல்வியும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வந்து நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டு தான் இருக்கோம். ஒரு நாள் வெற்றி இருக்கும், ஒரு நாள் தோல்வி இருக்கும். அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து இந்த ஒரு ப்ராசஸிங்கில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது, கண்டிப்பாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்மளுடைய வெற்றியை நம்ம என்ன பண்ணுவோம்னா கொண்டாடுவோம். நண்பர் கூட, வீட்டுக்காரங்க கூட, நம்மளை சுற்றி இருக்கவங்க கூட கண்டிப்பாக நம்ம கொண்டாடிட்டு தான் இருக்கோம். ரொம்ப ரசிப்போம், நமக்குள்ளே ரொம்ப ஆத்ம திருப்தியும் இருக்கும் வெற்றி வரும்போது. சில மனிதர்கள் வெற்றி வந்தது உடனே இதுதான் வெற்றியை நினச்சிக்கிட்டு நின்றாங்க. சிலவங்க அதையும் தாண்டி வெற்றியை, இன்னும் எனக்கு வெற்றி வேணும்னு நோக்கி ஓடுறாங்க. இந்த தோல்வி வந்தவங்களில் எத்தனை பேர் தோல்வியை ஏற்றுக்கிட்டு அந்த தோல்வியிலிருந்து ஐயோ என்னுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, அந்த முடிஞ்சு போச்சுன்னு நினச்சி ஒதுங்கிட்டுருக்காங்க. எத்தனை பேர் தோல்வியை ஏற்றுக்கிட்டு இந்த தோல்வியிலேருந்து நான் ஒரு விஷயம் கற்றுக்கணும், ஆனால் அது தோல்வி கிடையாது, எனக்கு ஒரு கற்றுதல்னு எத்தனை பேர் எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப யோசிக்க வேண்டிய பாயிண்ட். தோல்வியை ஏற்றுக்கிட்டு மூலையில் இருக்கிறது வேறு, தோல்வியே ஏற்காமல் அந்த விஷயத்துலேருந்து ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஓட நினைக்கிறாங்க. பாருங்கள், ஜெயித்த மனிதர்களுடைய மேக்சிமம் நண்பர்கள் அப்படிப்பட்டவங்க தான். தோல்வியை ஒத்துக்காதீங்க, தோல்வியிலேருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிடுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் மேக்ஸிமம் நம்மளுடைய கண்ணு இல்லை முன்னாடியே நடந்து கொடுக்க இருக்கக்கூடியது எல்லாமே தோல்விகள் தான். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு பிஸ்னஸில் வந்து காசு போட்டிருப்போம். அந்த பிஸ்னஸில் காசு போட்டிருக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபா, 10 லட்சம் ரூபா ஒரு சிம்பிளிஃபைடான ஒரு அமௌண்ட் போட்டிருப்போம். இந்த அமௌண்ட் போட்டதுக்கப்புறம் நம்ம நினச்ச நேரத்துக்குள்ளே இது கிடைக்கலன்னா அது தோல்வி தானே. அப்போ நினச்ச நேரத்துக்குள்ளே இது கிடைக்கல, நாம் அதை வச்சு எப்படி சமாளித்து அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு யோசிச்சு இருக்கிறது நல்லதா? சரி, நான் 10 லட்சம் ரூபா போட்டேன், ஏ நான் நினச்சது மாதிரி இங்கே பிஸ்னஸ் நடக்கலை, அதுக்கு காரணம் என்ன? அந்த காரணத்தை நோக்கி நம்ம போகும்போது அதுலேருந்து ஒரு பதில் கிடைக்கும் இல்லை? அதுதான் லேர்னிங். கேட்கணும், பேசணும், யோசிக்கணும், சிந்திக்கணும், செயல்படணும். நிறைய கேட்கணும், நிறைய பேர்கிட்ட கேட்கணும். ஒரு 4 பேர்கிட்ட கேட்ட உடனே இந்த 4 பேர் பதில் தான் நினைக்காதீங்க, ஜஸ்ட் கேளுங்க. அந்த தோல்விக்கான காரணங்கள் நீங்கள் தேடுங்க, ஜெயிக்கிறதுக்கான காரணங்கள் தேடுங்க, தோல்விக்கான காரணங்கள் இங்கே தேடுங்க. மற்றவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க. நிறைய பேர் சொல்கிறது கரெக்டாக கருத்தாக இருக்கக்கூடாது. சும்மா கேட்டு அபிப்பிராயமாக கேட்டுக்கிடுங்க, பிரயோஜனப்படுத்திக்கிடலாம், அபிப்பிராயமாக கேட்டுக்கிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு, நான் தோல்வியை ஒத்துக்க மாட்டேன்னு யார் சொல்கிறாங்களோ, யாரெல்லாம் வாழ்கிறாங்களோ அவங்க ஜெயிச்சிருக்காங்க, ஜெயிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க, இன்னும் ஜெயிப்பாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், எனக்கு என்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் எக்ஸாம்பிளாக சொல்லிக்கலாம். ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. இந்த ஆக்சிடென்டுடைய ஹிப்பு ஃப்ராக்சர் ஆகுது. என்னுடைய செயல்பாடு ஒரு 3-6 மாதத்துக்கு டோட்டலி பிளாக் ஆகிட்டு, இங்கே நான் ஐயோ இனி நான் எலும்பு நடந்துருவேனா, ஏன்னா இடுப்பில் பிளேட் இருக்குது, இப்பவும் பிளேட் இருக்குது, இப்போ உடஞ்சி போச்சு. டாக்டர் சூப்பர் சார் வந்துடுவீங்கன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வருமானம் இல்லை, எதுவுமே பண்ணாமல் ஒத்தைக்கு ஒரு கட்டில் கிடக்கும்போது வேலை இல்லை, தொழிலுக்கு போக முடியாது. யோசிச்சு பாருங்கள், நம்மளுடைய இது பேச்சு தொழில், எல்லா இடத்துக்கும் போகணும், ட்ரைனிங் பண்ணணும். இப்படிப்பட்ட ஒரு கட்டத்தில் நாம் இருக்கும்போது, எங்கேயும் போக முடியாமல் ஒரு 6 மாதம் இருக்கும்போது, அந்த என்னுடைய தோல்வி யா நான் கணக்காக்கலை. எனக்கு 3-6 மாதத்துக்கு என்னை தயார்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டதுக்கு கடவுளுக்கு நன்றி சொன்னேன், என் சூழ்நிலைக்கு நன்றி சொன்னேன். அதில் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அந்த கட்டுதலுக்கு காசு வச்சு நிகரே எடுக்க முடியாது. அந்த கட்டுதல் நல்ல நண்பர்கள் யார், அந்த கட்டுதல் பிஸ்னஸை இன்னும் எப்படி சிறப்பாக பண்ணணும், அந்த கட்டுதல் புத்தகங்கள் நிறைய வாசித்தேன், கற்றுதல் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், கற்றுதல் நான் எங்கே போகணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன், கற்றுதல் ஹார்ட் ஒர்க்னா என்னென்னு கற்றுக்கிட்டேன், கற்றுதல் ஃபேமிலி என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டேன், கற்றுதல் ட்ரூத்ஃபுல்னஸ் என்னென்னு கற்றுக்கிட்டேன், கற்றுதல் லவ் அண்ட் அஃபெக்ஷன் என்னென்னு கற்றுக்கிட்டேன், கற்றுதல் உலகத்தை புரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய தோல்வியை நான் லேர்னிங்காக எடுத்துக்கிட்டேன். நான் தோல்வியை அங்கீகாரம் பண்ணலை, நான் ஏற்றுக்கலை, நான் எழும்ப மாட்டேன்னு நினைக்கல, ஐயோ முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கல, வந்தேன், வந்துக்கிட்டு இருக்கேன், இப்போ உங்கள் முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன், இன்னும் தூரத்துக்கு நான் போக வேண்டியது, என்னுடைய இலக்கை நோக்கி நான் பிரயாணிச்சுட்டே இருக்கேன். ஸோ தோல்வியை ஏற்றுக்காதீங்க. இந்த தோல்வியிலேருந்து ஏதாவது கற்றுதல் இருக்கா? கண்டிப்பாக ஒரு லேர்னிங் அதில் இருக்க தான் செய்யும். காட் பிளஸ் யூ.